மீண்டும் இணைகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உயிரிழந்த முதியவரின் இறப்பு நிகழ்ச்சி திருவிழா போல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது. இப்போது பார்த்தது திருவிழா நிகழ்ச்சியோ திருமண நிகழ்ச்சியோ இல்லை, ஒரு முதியவரின் இறப்பு நிகழ்ச்சி. ஆம், 107 வயது முதியவரின் இறப்பு நிகழ்ச்சி. பெருமகளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவரின் வயது 107. மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி என 117 குடும்ப வாரிசுகளை கொண்ட கருப்பையா தனது 100 வயது முதல் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளை பல்வேறு பகுதிகளில் உள்ள உறவினர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடி வந்துள்ளார். கொரோனாவுக்கு மத்தியிலும் முதியவர் கருப்பையா சமீபத்தில் தனது 107வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடி குடும்ப உறுப்பினர்களை குதூகலப்படுத்தி உள்ளார். முதியவர் கருப்பையா உடல் நலக்குறைவால் 107வது வயதில் உயிரிழந்த நிலையில் அவரின் இறப்பு நிகழ்ச்சியை திருவிழா போல அவரது குடும்ப உறுப்பினர்கள் கொண்டாடி உள்ளனர். ஆடல் பாடல் தப்பாட்டம் கரகாட்டம் என கல்யாண நிகழ்ச்சி போல களை கட்டியது. முதியவர் கருப்பையா 107 வயது வரை உயிர் வாழ்ந்ததற்கு இயற்கை உணவு முறைகளை எடுத்துக்கொண்டதே காரணம் என்கிறார் அவரின் பேத்தி தமிழ் பிரியா. அவங்க ஃபுல்லாவே இயற்கை உணவு தான் சாப்பிட்டாங்க. அவங்க விவசாயி, அவங்க அவங்க வயல்ல விளைஞ்ச பொருட்களை தான் சாப்பிட்டாங்க. கடையில எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எல்லா நாளுமே, ஒரு நாள் தவறாம எல்லா நாளுமே வீட்டுல சமைச்ச உணவு தான். கொரோனாவால நாங்க அவங்களை கடைசி நிமிடங்களை எங்களால பார்க்க முடியலங்கிறது எங்களோட ரொம்ப வருத்தமா இருந்தது. அவங்களோட கடைசி வரைக்கும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கோங்க, இங்க உள்ளத வயல்ல விளைஞ்சதை இதே எடுத்து சாப்பிடுங்க, அந்த மாதிரிதான் அவங்க நோக்கங்கள் இருக்கும். கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த ட்ரம் செட்டு ஆட்டப்பாட்டங்களோட வான வேடிக்கைகளோட ஒரு திருவிழா மாதிரி தான் பண்ணி இன்னைக்கு எங்க தாத்தாவை அடக்கம் பண்றோம். சென்னையில் கார்